சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரம் கழன்று ஓடியதால் பேருந்தின் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பனிமணியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஒன்று சென்னையில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்து ஊரப்பாக்கம் அருகே வந்தபோது அதன் பின்பக்க டயர் திடீரென கழன்று சாலையில் ஓடியதால் பேருந்து அங்கேயே நிறுத்தப்பட்டது. மழையின் காரணமாக சாலையில் அதிக அளவு வாகனங்கள் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட நிலையில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். நிர்வாக திறமையற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் தினந்தோறும் அரசு பேருந்துகள் விபத்திற்குள்ளாவது தொடர்கதையாகி வருகிறது. அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாமல் இயக்கப்படுவதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என தெரிவித்த சமூக ஆர்வலர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனா்.